Now we see part 68. Find the area of the region bounded by the ellipse x squared by 9 plus y squared by 5 equal to 1 between the two lateral rectum. Lateral rectum is a line passing through focus. Focus is x axis perpendicular to the line of the lateral rectum. நம்ம எலிப்ஸ்ல ரெண்டு லேட்டஸ்ட் ரெக்டம் இருக்கும், F1 வழியா ஒண்ணு போகும், F2 வழியா போகும். சோ லேட்டஸ்ட் ரெக்டம் ஈக்குவேஷன் x equal to plus or minus ae. plus ae இந்த சைடு, minus ae அப்படிங்கிறது இந்த சைடு. Now we want to find the value of ae. Before that, இந்த எலிப்ஸ் இப்படிதான் டிரா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மேஜர் ஆக்சஸ் மைனர் ஆக்சஸ் வச்சு பார்க்கணும். இங்க மேஜர் ஆக்சஸ் x squared by 9. So, x squared with respect to x axis, major axis, கீழ இங்க 9 வருதுனால இந்த 3 வழியா இந்த பக்கம் பாஸ் ஆகும். ஏன்னா ரூட் வேல்யூ எடுக்கிறப்போ a squared equal to 9, so a equal to 3. So, a squared equal to 9, so a equal to plus or minus 3. So, 3, 0 இந்த சைடு மைனஸ் 3, 0 இதை வச்சுதான் இதை டிரா பண்ண முடியும். அதே மாதிரி b ஸ்கொயர் ஈக்குவல் டு 5. சோ b ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 5. அப்ப ரூட் 5 ஓட அப்ராக்சிமேட் வேல்யூ எடுத்து இந்த பக்கம் டர்ன் ஆகும். சோ இந்த பக்கம் 0, பிளஸ் ரூட் 5, தென் கீழே 0, மைனஸ் ரூட் 5. இது நம்ம ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டா டிரா பண்ணிக்கிறோம். சோ இந்த எலிப்ஸ் வந்து இந்த மாதிரிதான் வரும் அப்படிங்கறது இந்த பாயிண்ட் வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ ஸ்கொயரோட வேல்யூ பி ஸ்கொயரோட வேல்யூ வச்சு கண்டுபிடிச்சு இப்படி டிரா பண்ணிக்கிறோம். லேட்டஸ்ட் ரெக்டம் F1 வழியா போகும். லேட்டஸ்ட் ரெக்டம் எலிப்ஸினுடைய லேட்டஸ்ட் ரெக்டம் ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ இ. ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும் 3. இ வேல்யூ வி வாண்ட் டு ஃபைண்ட். இ வேல்யூ ஃபார்முலா என்ன, இ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் 5 by a square 9. So 9 minus 5 4. 4 root is 2. In the 9 is 3. So e equal to 2/3. Therefore ae equal to a in a 3. So 3 into 2/3. This is cancel on a 2. So ae equal to 2. அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கும், இந்த பக்கம் ஒண்ணு அந்த சைடு. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் ஏங்கிறப்போ ஒன்று பிளஸ் டூ, இன்னொன்று மைனஸ் டூ. இதுதான் கேள்வி. ஸோ இந்த ரிக்வயர்டு ஏரியா ஈக்குவல் டு 4 into area ஆஃப் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் எழுதிருக்கு இல்லையா. ஏன்னா இது சிமெட்ரிக்கல் அபவுட் போத் ஆக்சஸ். அப்போ இதை மட்டும் கண்டுபிடிச்சு அதை வி ஆர் மல்டிப்ளைங் பை 4. ஸோ ஈக்குவல் டு 4 into லிமிட் என்ன கிடைக்குங்க, இங்கே 0 இது வரைக்கும். அப்ப நம்ம இங்க 2 கண்டுபிடிச்சிருக்கோம், x equal to 2. So 0 to 2 லிமிட் வந்து x ல இருக்கு. So லிமிட் x ல இருந்தா உள்ள நம்ம என்ன எழுதுவோம், y. So y dx. அப்ப இப்ப 4 வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் x ஆ மாத்தணும். So இன் டேர்ம்ஸ் ஆஃப் x ஆ மாத்துறதுக்கு x ஸ்கொயர் y 9 பிளஸ் y ஸ்கொயர் y 5 ஈக்குவல் டு 1. So y squared by 5 equal to 1 minus x squared by 9 cross multiply. So 9 minus x squared by 9. So y squared by 5. இந்த 5 மேல கொண்டு. So y equal to, or we write one more step. Y squared equal to 5. Then 9 minus x squared by 9. இந்த by 9 வேணா இந்த இடத்துல நம்ம எடுக்கலாம். So y equal to root எடுத்தா ரூட் 5 பை 9 ஓட ரூட் 3, தென் ரூட் ஆஃப் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இவ்வளோ ஸ்டெப் இருக்கு, கேப்லா செய்யணும். ஸோ இந்த ஒய்க்கு யூ சப்ஸ்டிட். ஸோ ஒய் போட்டு ரூட் 5 பை 3 ரூட் ஆஃப் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ரூட் 5 பை 3 டேக் அவுட் சைட். ஸோ 4 இன்ட்டு ரூட் 5 பை 3. தென் இதுக்கு நம்ம இன்டகிரேஷன் தெரியும், 9 வந்து 3 ஸ்கொயர்டா. அப்ப ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சோ ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுடைய இன்டகிரேஷன் எக்ஸ் பை 2
a square minus s square plus a square by 2 sin inverse x by a. இதா பார்முலா. அப்ப x by 2 நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இந்த பார்முலா பார்த்திருக்கோம். x by 2 root of a square minus s square plus a square by 2 sin inverse x by a. So this is equal to 4 root 5 by 3 4 root 5 by 3 bracket x க்கு x அப்படியே இருக்கு. a square வேணா என்னன்னு மாத்திக்கலாம், 9 மாத்திக்கலாம். This a square is nothing but 9. அப்போ இங்க பிளேஸ் இல்ல, அதனால இங்கேயே 9 மாத்திடுறோம். இங்க 9 by 2 sin inverse x by a. Now the limit is 0 to 2. Now we apply upper limit. Upper limit is 2. X க்கு 2. So 2 by 2. Then root of a square. A square is nothing but 9. So 9 minus x square அப்படிங்கிறப்ப 2 square. So 2 square என்ன வரும், 4 plus 9 by 2. Then sin inverse x by a. So x by a அப்படிங்கிறப்போ x ஓட வேல்யூ 2 னு சப்ஸ்டிட் பண்றோம். So 2 by a is what, 3. A square 9 னா a வேல்யூ 3. Then minus lower limit. Yeah, lower limit போடுறப்போ இங்க 0 போடுவோம், இது கம்ப்ளீட்டா 0 ஆயிரும். Then sin inverse 0 0. So lower limit no need to write. So 4 root 5 by 3. 2 by 2 1. 9 minus 4, root 5 plus 9 by 2 sin inverse 2 by 3. இந்த root 5 எடுத்தோம்னா root 5 into root 5 வெறும் 5 கிடைக்கும். Then 5 fourths of 20. No need to take, I think. ஏன்னா இது எடுத்தோம்னா இது திரும்ப உள்ள கொண்டு போகணும். We set the answer for this. 4 root 5 by 3 root 5 plus 9 by 2 sin inverse 2 by 3. So this answer is correct. So for this first in the ellipse வந்து எப்படி டிரா பண்ணணும், ஏன்னா இப்படிதான் வரும் எலிப்ஸ் இந்த அப்படிங்கிறதுக்கு நம்ம மெத்தட் சொல்லியிருக்கோம். மேஜர் ஆக்சஸ் பார்க்கணும், 9 வந்தா 3. ஸோ இந்த சைடு பிளஸ் 3, இந்த சைடு மைனஸ் 3. மைனர் ஆக்சஸ் பார்த்து அதை போட்டு ஒரு அப்ராக்சிமேட்டா டிரா பண்ணிக்கிறோம். F1 வழியா போறதுதான் லேட்டஸ்ட் வெக்டர். ஸோ ரெண்டு லேட்டஸ்ட் வெக்டர், அந்த லேட்டஸ்ட் வெக்டர்னுடைய ஈக்குவேஷன் வந்து e equal to root of 1 minus b square by a square வச்சு கண்டுபிடிச்சிக்கணும். அப்புறம் இந்த ஏரியா வந்து சிமெட்ரிக்கலா இருக்கிறதுனால 4 டைம்ஸ் ஆஃப் திஸ் ஒன் குவாட்ரன்ட் கண்டுபிடிச்சோம்னா கெட் த ஆன்சர் ஃபார் திஸ். ஸோ சம் இஸ் வெரி ஈஸி ஃபார் தேங்க்யூ.